ஒய்ஃபுக்கு தலையில் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம். ஆப்ரேஷன் பண்ணி அங்கே அந்த ஹாஸ்பிட்டலே தேசாலே இசை திருப்பி கொடுத்தாங்க. ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வர்றப்ப அம்மா எந்திரிச்சு வீல் சேரில் உட்கார்ற ஸ்டேஜில் இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் இங்கே வந்தோம், ரவி சாரோட கிளினிக்குக்கு வந்திருக்கோம். புதுசாக ஒரு சின்ன விஷயத்தை எப்படி வேறு மாதிரி யூஸ் பண்ணியா பேஷண்ட்டுக்கு எப்படி சப்போர்ட்டிவாக பண்ணலாம் அப்படிங்கிறத நல்லா யோசிச்சு பண்ணுறாங்க. சப்போஸ் அவங்களுக்கு இது முடியல அப்படின்னா பேஷண்ட்டுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி ஒரு 10 நாள் இங்கே இருந்தோம். 10 நாளில் வந்துட்டு என் ஒய்ஃப் வந்துக்கிட்டு நடக்கக்கூடிய அளவுக்கு கான்ஃபிடன்ஸாக இருக்காங்க. நாங்கள் தாமஸ் பண்ண போயிருந்தோம், அம்மா கூட்டிகிட்டு போயிருந்தோம், ரவி சார் அவங்க காரில் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிற ஒருத்தங்கள வெளியே கூட்டிகிட்டு போகிறப்ப என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது எங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நாங்கள் நடந்து போனோம் சர்ச்சுக்கு. நடந்து போகிற அந்த கேப்பில் அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, அவங்க எப்படி நடந்தாங்க, அதெல்லாம் அங்கே அங்கே சந்தித்த புது மனுஷங்க பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு ரெண்டு சாருக்கு என் குடும்ப சாராக ரொம்ப ரொம்ப நன்றி தான் தெரிவித்துக் கொடுக்குறேன்.